மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பாஜக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே தீவிரவாதிகளை வேரோடு வீழ்த்த முடியும் என அமித்ஷா பேச்சு. பீகார் மாநிலம் பாட்னா மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் நடுவனமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் போட்டி. பொள்ளாச்சி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்ட காவல் அதிகாரிக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பறக்கும் படையினர் நடத்திய ஊர்தி ஆய்வில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டுப்புடவைகள் பறிமுதல். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பேருந்தும் மகிழுந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. நாமக்கல் அருகே சர்ச்சைக்குரிய கோவில் திருவிழாவுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி கிராம மக்கள் கோட்டாட்சியரிடம் மனு. ஆறுவழிச்சாலை திட்டத்தை கைவிடக் கோரி பரப்புரைக்கு வரும் முதலமைச்சரிடம் மனு அளிக்க திருவள்ளூர் விவசாயிகள் முடிவு. திருவில்லிபுத்தூர் அருகே தேர்தல் அலுவலகம் திறக்க திமுகவினர் ஏராளமான ஊர்திகளில் வந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. நாமக்கல் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் இந்திய கனசங்க வேட்பாளர் ஆதரவாளர் எவருமின்றி தனி ஆளாக வாக்கு சேகரிப்பு. உயரழுத்த மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிராக போராடிய விவசாயிகளை சிறையில் அடைக்க ஈரோடு நீதிமன்றம் மறுப்பு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.